காய்கறி பைய கையில எடுத்துக்கிட்டு வேகமா நடந்துட்டு இருந்தா அக்கா சந்திரிகா. தங்கச்சி ஹரிதா என்னவோ வெறும் கைய வீசிக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா. அப்ப சந்திரிகா, ஓய் ஹரிதா, என்னாச்சு உனக்கு? நானும் அந்த கடையிலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கே, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏக்கா, அம்மா சொன்ன எல்லா காய்கறியும் வாங்கிட்டேல்லக்கா. அம்மா சொன்ன எல்லா காய்கறியும் மல்லிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டேன். அம்மா நம்ம மறக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்து அனுப்புனாங்களே, அதில் இருக்க எல்லாமே வாங்கிட்டேன். அது இருக்கட்டும், இப்பயாவது சொல்லு என்ன யோசிச்சுட்டு இருந்தன்னு அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே, அதுக்கு ஹரிதா, அக்கா அம்மா இன்னொன்று கூட சொன்னாங்கக்கா, மல்லிகை சாமான் காய்கறிலாம் வாங்கினதுக்கப்புறம் சில்லற ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தாகமாக இருந்தால் குடிங்கன்னுட்டு சொன்னாங்களே. ஆ, அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனால் தங்கச்சி, எந்த சில்லறையும் வரல, எல்லாம் சரியாயிடுச்சு, அம்மா கொடுத்த காசெல்லாம் காலி. அதுக்கு ஹரிதா இப்படி சொன்னா, அக்கா நான் பூஜா சாமானை வச்சு சில்லற சம்பாரிச்சிருக்கேன்க்கா அப்படின்னு ஹரிதா சொன்னதோ சந்திரிகா ஆச்சரியப்பட்டா. அவ ஹரிதா கிட்ட ஆச்சரியப்பட்டு இப்படி கேட்டா, என்ன ஹரிதா சொல்ற, பூஜா சாமான வச்சு சம்பாரிச்சியா, அது எப்படி முடியும் அப்படின்னு அக்கா சந்திரிகா கேட்டதும் நம்ம பெருசா எதையோ சாதிச்சிட்டோன்ற நினைப்புல ஹரிதா, வெரி வெரி சிம்பிள் சிஸ்டர், பூஜா சாமான்ல அகர்பத்தி சந்தனம் குங்குமம் தான் எழுதியிருந்தாங்க, ஆனா எவ்வளவு வாங்கணும் தான் எழுதலையே, அத நான் கம்மி கம்மியா வாங்கிட்டேன், அதனால நமக்கு இப்ப காசு மிச்சமாயிருக்கு. ஆஹா, ஏதோ கோல்டு மெடல் வாங்கின மாதிரி ரொம்ப கர்வமா தான் சொல்ற நீனு, அம்மா கேட்டா என்ன சொல்லுவ? அதெல்லாம் சமாளிச்சிருவேக்கா. அம்மா கேட்டா, அம்மா நீ வாங்கன்னு தான் எழுதியிருந்த, எவ்வளவு எழுதணும்னு வாங்கலையே அப்படின்னு அம்மாவை சமாளிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு கெக்க போக்கன்னு சிரிச்சா ஹரிதா. ஹரிதா செஞ்சதை நினைச்சு சந்திரிகாவுக்கு கோவம் வந்தாலும் ஹரிதா சிரிக்கிறத பார்த்தா அவளும் சிரிச்சா. ஹரிதா, நீ எப்பயும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஹரிதா. அக்கா, அம்மா மாதிரி நீ என் பக்கத்துல இருக்க, அப்ப நான் எப்படிக்கா சிரிப்பாம சந்தோஷமா இல்லாம இருப்பேன், எப்பயும் இப்படிதான் இருப்பேன் அப்படி அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல ஒரு ஜூஸ் கடை ஒண்ணு இருந்தது, தள்ளு வண்டியில இருந்தது. அக்கா ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கலாம்க்கா. நீ குடி ஹரிதா, எனக்கு ஜூஸ் குடிச்சா சளி பிடிச்சுக்கும்னு தெரியும்ல உனக்கு. அக்கா ஐஸ் போடாம குடிக்கா பிளீஸ் எனக்காக. சரி வா போலாம். அக்கா சந்திரிகா சேரின்னு சொன்னோன்னா சந்திரிகாவும் ஹரிதாவும் சேர்ந்து அந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடைக்கிட்ட போனாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? உங்ககிட்ட என்ன ஜூஸ் தாத்தா இருக்கு? எல்லா விதமான ஜூஸும் இருக்குமா, உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு, என்ன வெரைட்டி வேணும்னு சொல்லு, கொடுக்கறேம்மா போட்டு. எனக்கு ஒரு பழரச ஜூஸ் வேணும். என்னது ரசமா? அம்மாடி, இங்க வெறும் ஜூஸ் மட்டும்தாம்மா நான் விற்கிறேன், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே இருக்கு, நீ கேக்குற ரசம் எல்லாம் இங்க இல்ல. ரசம் வேணும்னா கொஞ்சம் தூரத்துல இன்னொன்னு ஒரு வண்டி இருக்கு, அது கூட எங்களுதான், அங்க ரசம் கொடுப்பாங்கம்மா, அங்க வாங்கி குடிச்சுக்கோ. அது கேட்டோன்னு ஹரிதா மூஞ்சு மாறிடுச்சு. சந்திரிகாக்கு பயங்கரமா சிரிப்பு வந்தது. ஆனாவா அடக்கிட்டு இருந்தா. என்னக்கா சிரிப்ப அடக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹரிதா கேட்டோன்ன சந்திரிகா வாயை விட்டே நல்லா சிரிச்சிட்டா. சிரிச்சா ரொம்ப நல்லா இருக்கமா நீனு அப்படின்னு சொன்னாரு ஜூஸ் கடைக்காரரு. அப்ப ஹரிதா கோவமா, உங்களுக்கு எவ்வளவு திமிரு, உங்க கடையில நாங்க ஜூஸே குடிக்க மாட்டோம், வேற யார் கடையிலாவது போய் குடிச்சுக்கிறோம். ரொம்ப நல்லதுமா, அந்த கடையிலயாவது ரசம்னு கேக்காத, ஜூஸ் குடுங்க ஜூஸ் போட்டு குடுங்கன்னு கேளு. ஹரிதா உடனே கோவப்பட்டு கிடுகிடுன்னு அங்கிருந்து நடந்து போனா. ஹரிதா பின்னாடி மெதுவா சிரிச்சுக்கிட்டே நடந்து போனா சந்திரிகா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஃபுட் பேக் வந்தோன்னு ஹரிதா அங்க நின்னா. அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்ட வந்து இப்படி சொன்னா, ஹரிதா என்னாச்சு இங்கேயே நின்னுட்ட? அக்கா அங்க எதிர்க்க கொஞ்சம் பாருக்கா. ஹரிதா அப்படி சொன்னோன்ன சந்திரிகா பார்த்தா எதிர்க்க ஒரு ட்ரெஸ் ஷாப் ஒன்று இருந்தது. ஹரிதா அங்க ஜூஸ் கடைனே இல்லையே, அது ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் ஷாப் மாதிரி இருக்கு. அக்கா நான் காட்டினதும் அந்த ஃபேன்சி ட்ரெஸ் ஷாப்பை தான். ஹரிதா இப்ப நம்ம கிட்ட அவ்வளோ காசு இல்லம்மா, சின்னதா ஒரு லிப்ஸ்டிக் ஆக அந்த கடையில வாங்கலாம். ஹா, லிப்ஸ்டிக் வாங்கலாம் தான் அந்த கடைக்குள்ள போவோம், ஆனா ஒரு லிப்ஸ்டிக்கை பார்த்து அங்க இருக்க மற்ற பொருட்களையும் பார்க்கணும்னு தோணும். நம்ம பெண்களுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம சும்மாவா இருப்போம் வாங்குவோமே, நம்ம கையும் அதை பார்த்து சும்மா இருக்காது, இது எடுக்கணும் அதை எடுக்கணும்னு தோணும். ஆமாக்கா நீ சொல்றது கரெக்டு தான். ஆ இப்போவாது புரியுதா, நம்ம அங்கே போகாம பேசாம நம்ம வீட்டுக்கே போகலாம்.
அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் மறுபடியும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு இடத்துல கோகோனட் மில்க் ஷேக்னுட்டு போட்டிருந்தது. அதை பார்த்தோன்னே ஹரிதாக்கு அதை குடிக்கணும்னு தோணுச்சு. அக்கா, கோகோனட் மில்க் ஷேக் அதை குடிக்கலாங்க்கா? ஆ, குடிக்கலாம். ஆனா அந்த ஜூஸ் கடைக்காரர்கிட்ட பண்ண மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட பண்ணாத. பண்ண மாட்டேங்க்கா. சரி வா, அப்ப போய் குடிக்கலாம். அப்படி அக்காவும் தங்கச்சியும் அந்த கோகோனட் மில்க் ஷேக் கடைக்கு போனாங்க. அப்புறம் அங்க இருக்க எல்லாருக்கும் கிடுகிடுன்னு கோகோனட் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தா. வாங்க மேடம், சொல்லுங்க, எத்தனை வேணும் உங்களுக்கு? ரெண்டு வேணுங்க, அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா ஹரிதா. அப்பதான் சந்திரிகா கடை முன்னாடி போட்டிருந்த போர்டை பார்த்தா. அதில் ஒரு கோகோனட் மில்க் ஷேக் 100 ரூபான்னு போட்டிருந்தது. அதை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சியானா சந்திரிகா. ஏ ஹரிதா, அந்த போர்டில் போட்டிருக்க ரேட்டை பார்த்தியா அப்படின்னு சந்திரிகா கேட்கவும் ஹரிதாவும் அந்த போர்டை பார்த்தா. அதில் ஒரு கோகோனட் மில்க் ஷேக் 100 ரூபான்னு போட்டிருந்ததை பார்த்து ஹரிதாவும் ஷாக் ஆனா. அம்மாடியோ, ஒரு கோகோனட் மில்க் ஷேக் 100 ரூபாவா? அக்கா, அவ்வளோ காசு நம்ம கிட்டே இல்லை, வீட்டுக்கே போகலாம் வாக்கா. கவலைப்படாத ஹரிதா, போகிற வழியில் 2 கோகோனட் வாங்கிட்டு போகலாம். மம்மி தான் வீட்டில் இருக்காங்களே, அவங்க கிட்ட கொடுத்து மில்க் ஷேக் பண்ண சொல்லி கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. நம்ம வீட்டிலே ஜாலியாக குடிக்கலாம். அக்கா, அப்போனா வீட்டில் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே கோகோனட் மில்க் ஷேக் குடிக்கலாம். அப்படி சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் போகிற வழியில் 2 இளநீ வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. ஆனால் வீடு பூட்டியிருந்தது. அதை பார்த்து 2 பேரும் கவலைப்பட்டாங்க. அப்போ ஹரிதா, அக்கா வீடு தாபால் போட்டிருக்கேக்கா, அம்மா எங்கே போயிருக்காங்க? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சந்திரிகா சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு பார்வதி அங்கே வந்தா. பொண்ணுங்களா, உங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் வருவேன்னு சொன்னாங்க. இந்தாங்க வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு வீட்டு சாவியை கொடுத்தாங்க பார்வதி. அந்த சாவியை வச்சு வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போனாங்க அக்காவும் தங்கச்சியும். அப்போ வீட்டு சோஃபாவில் ஒரு பை ஒன்று இருந்தது. ஹரிதா, அம்மா வீட்டில் இல்லைல்ல, இப்படியே இந்த இளநியை குடிச்சிடலாம். நோ அக்கா, எனக்கு கண்டிப்பாக கோகோனட் மில்க் ஷேக் தான் குடிக்கணும். ஆனால் எப்படி பண்ணுறது ஹரிதா, நமக்கு தான் இதெல்லாம் செய்ய வராதே. அக்கா, நம்ம கற்றுக்கிட்டு பண்ணதா யூடியூப் இருக்கே. அட ஆமால, யூடியூப் இருக்குன்றதே நான் மறந்து போயிட்டேன் ஹரிதா. அப்புறம் ஏன் நம்ம தள்ளி போடணும், வா உடனே கிச்சனுக்கு போகலாம். அப்படி அக்காவும் தங்கச்சியும் கிச்சனுக்குள்ளே போனாங்க. யூடியூப்பில் கோகோனட் மில்க் ஷேக் வீடியோ போட்டாங்க. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தது. அப்போ சந்திரிகா மிக்சி ஜாரை எடுத்து மிக்சியில் வச்சா. ஹரிதா இளநியை உடைச்சு இளநி தண்ணியை மட்டும் கிளாஸில் ஊற்றுனா ஹரிதா. அக்கா, இதில் இருக்க தேங்காய் வழுக்கையை எப்படிக்கா இப்போ வெளியே எடுக்கிறது? ஓ ஹரிதா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். டமால் டமால்னு கீழே தேங்காவை போடு, அவ்வளோதான். அதில் இருக்க வழுக்கையெல்லாம் தானாக வெளியே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக குடிக்க. சரிக்கா, இப்போவே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹரிதா டமால்னு இளநியை கீழே போட்டா. அவ்வளோதான், கிச்சனில் இருந்த பருப்பு டப்பாவும் கீழே விழுந்துருச்சு. பருப்பு எல்லாம் கீழே சிந்தியிருந்தது. இப்படி தேங்காய் இளநியை உடைக்கிறேன்னு பருப்பு எல்லாத்தையும் கீழே சிந்திட்டா ஹரிதா. ஆனால் அக்கா தங்கச்சி அதை கவனிக்கலை. கீழே இளநி உடைஞ்சு அதிலிருந்த வழுக்கையை தான் கவனித்தாங்க. அதை எப்படியாவது எடுத்து மில்க் ஷேக் பண்ணோன்னுட்டு மறுபடியும் அந்த யூடியூப் வீடியோவை ஆன் பண்ணாங்க. யூடியூப்பில் மிக்சி ஜாரில் ஐஸ் க்யூப், அப்புறம் இளநி, வழுக்க, பால் இதெல்லாம் ஊற்ற சொல்லி போட்டிருந்தது. அதை பார்த்துட்டு சந்திரிகாவும் மிக்சி ஜாரில் பால், ஐஸ் கட்டி, தேங்காய் வழுக்க, இளநி தண்ணின்னு எல்லாத்தையும் ஊற்றுனா. ஹரிதாவை ஸ்விட்சை ஆன் பண்ண சொன்னான். ஜாரை மூடாமையே ஸ்விட்சை ஆன் பண்ணாங்க. மிக்சி கிடுகிடுகிடுகுன்னு சுத்துச்சு. அவ்வளோதான், உள்ளே இருந்த எல்லாமே ஹரிதா மூஞ்சிலையும் தலையிலையும் தரையிலையும் சந்திரிகாவோட தலை மேலேயும் வந்து விழுந்தது. அப்போ தான் அவங்க அம்மா சுஜாதா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் செஞ்ச அலங்கோலத்தை பார்த்து சுஜாதா அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்தது. ஆனால் சந்திரிகா தலை மேலே இருக்க தேங்காய், அதுக்கப்புறம் ஹரிதா தலை மேலே இருக்க தேங்காவை பார்த்து அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு தான் வந்தது. இப்போ 2 பேரும் என்கிட்டருந்து தப்பிக்கவே முடியாது, இங்கேயே இருங்க அப்படின்ட்டு சுஜாதா அம்மா ஒரு தண்ணி பைப்பையும் தொடப்பத்தையும் எடுத்துகிட்டு வந்து சந்திரிகா கிட்ட தண்ணி பைப்பையும் ஹரிதா கிட்ட தொடப்பத்தையும் கொடுத்து மொத்த கிச்சனையும் இதாக சாக்குன்னுட்டு 2 பொண்ணுங்களையும் வச்சு க்ளீன் பண்ண வச்சாங்க. அவங்களும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போ தான் கோகோனட் மில்க் ஷேக் பண்ணணும்னு நினச்சதே தப்புன்னு 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. காசிபுரத்தில் வனஜா ஹரிதான்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்களோட அப்பா ரவீந்தர் அதே ஊரில்
விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க மூணு பேர் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில். அவங்க அம்மா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நோயால் இறந்து போயிட்டாங்க. அன்னிலிருந்து ரவீந்தர் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வனஜாவும் கவிதாவும் படிக்கிறது போக அவங்க அப்பாவுக்கு விவசாயத்தில் உதவியாகவும் இருப்பாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ரவீந்தர், அம்மா கவிதா வனஜா இங்க வாங்கம்மா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா ஆச்சு, என்ன பேசணும்? அப்பா முக்கியமான விஷயம்னு சொல்றீங்க, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கப்பா, எனக்கு டென்ஷனா இருக்கு. ஐயோ டென்ஷன் ஆறாவதுக்கெல்லாம் எதுவும் பெரிய விஷயம் இல்லம்மா, நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க. நம்ம நிலம் இருக்குல்ல, அத நல்ல விலைக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நானும் வித்துடலான்னு இருக்கேம்மா, வித்தா நல்ல காசு வரும், நல்ல விலைக்கு போகும் நம்ம நிலம். நீங்க என்னம்மா சொல்றீங்க அத பத்தி? ஐயோ அப்பா என்னப்பா சொல்றீங்க, நமக்குன்னு இருக்க ஒரே ஒரு நிலம் அது மட்டும்தான். அதையும் நம்ம வித்துட்டா நம்ம என்னப்பா பொழப்புக்கு பண்ண போறோம்? இல்லம்மா, ரொம்ப வருஷமா நானும் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா காசே வந்த பாடு கிடையாது, நான் முன்னேறவே இல்ல. நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம், அதனால நிலத்தை வித்துடலான்னு இருக்கேம்மா. அதை வித்தா காசாது நமக்கு வரும், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது? நீங்க நிலத்தை வித்துடலாம்னு சொல்றீங்க, சரி, ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? பொழப்புக்கு ஏதாவது பண்ணணும்ல. நிலம் விக்கிற காசுல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என் கடமை முடிஞ்சிடும், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. நல்லா சொன்னீங்கப்பா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க எங்க இருப்பீங்க? எனக்கு என்னமா, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு உன் வீட்டுல இருக்கேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் உன் தங்கச்சி வீட்டுல இருக்கேன். அப்படியே காலங்கள நான் ஓட்ட வேண்டியதா? அட இது பெரிய பிளானா இருக்கே. ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட இந்த மாதிரி திறமையான நிறைய ஐடியாஸ் இருக்கு. போதும் போதும்பா, நிப்பாட்டுங்க. ஆமா, நம்ம சொரக்காய்க்கு விதை எல்லாம் போட்டோமே, அது இன்னும் வரவே இல்லையே, என்னாச்சு அந்த விஷயம்? ஆமா ஆமா, நானும் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அப்பா இந்த மாதிரி கதை சொல்றதை விட்டுட்டு முதல்ல இந்த விஷயம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ ஏமா இப்படி எல்லாம் சொல்ற, அத பத்தி நான் சொல்லணும்னு விருப்பப்படல. அந்த வேலை எப்படியோ போகுது, எதுக்கு அத பத்தி எல்லாம் இப்ப உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கணும் சொல்லுங்க. என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க, நாங்க எப்பயும் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம் விவசாயத்துல, எங்க கிட்ட சொல்லாம ஏன் மறுக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா அப்பா, நீங்க முதல்ல இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க, மத்த கதையெல்லாம் அப்புறம் பேசலாம். இது என்ன ஆச்சுப்பா, என்னன்னு சொல்லுங்க. நான் என்னன்னுமா சொல்றது, அது வளரல அவ்வளவுதான். பக்கத்து நிலத்துல சுப்பாராவ் ஐயா இருக்காருல, அவரு கூட சுரக்காய் தான் போட்டாரா, அவருக்கு நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு, நமக்கு தான் வரல. என்ன பண்றது? ஏன்பா போன வருஷம் எல்லாம் நல்லா வளர்ந்துச்சேப்பா, நானும் தங்கச்சியும் வந்து பாத்துருக்கோம், இப்ப என்ன ஆச்சுப்பா? ஆமாமா, போன வருஷம் எல்லாம் நம்ம நிலத்துல சுரக்காய் எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு. ஆனா இந்த வருஷம் என்னன்னே தெரியல, எனக்கு என்னவோ அந்த சுப்பாராவ் மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. அவர் ஏதாவது மருந்து கிருந்து நம்ம நிலத்துக்கு போட்டுட்டாரான்னு தெரியல. நம்ம நிலத்துல மட்டும் சுரக்கா வளரல, எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு. என்னப்பா நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க, வாங்க போய் முதல்ல அவரை என்னன்னு கேக்கலாம். ஐயோ வேண்டாமா வேண்டாம், நம்ம எதுக்கு போய் அவங்க கிட்ட சண்டை போடணும்? உங்ககிட்ட சொன்னா நீங்க போய் கேப்பீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. தேவையில்லாத சண்டெல்லாம் வேண்டாமா, விட்டுடு. சரிப்பா, நீங்க சொல்றதுனால நாங்க விட்டுறோம், அவங்க வம்புக்கே நாங்க போல. அக்கா ஏதோ வேலை இருக்கு, வெளிய போறேன்னு சொன்னியேக்கா? ஆமா ஆமா, பக்கத்து ஊருக்கு போய் சின்ன வேலை இருக்கு, பா சீக்கிரமா அங்க போல. வனஜா ஹரிதா பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த சுப்பாராவ் கிட்ட போய் ஏதாவது வம்பு பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணா உங்களுக்கு யாரு பையன் தருவா? உங்க மேல கெட்ட பேரு தான் வரும். அப்பா சொன்ன பேச்ச கேளுங்க, என் சொன்ன பேச்ச கேளுங்க. ஐயோ அப்பா, நாங்க உண்மையிலே பக்கத்து ஊருக்கு தான்ப்பா போறோம், வனஜா நீ வா நம்ம போலாம் அப்படின்னு கவிதாவும் வனஜாவும் அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. பக்கத்து ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட்டா அந்த சுப்பாராவோட வீட்டுக்கு போனாங்க. ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சுப்பாராவ் இருந்தாரு. அவரை பார்த்ததும் கவிதாக்கு பயங்கரமா கோவம் வந்தது, வனஜாக்கும் அவரை பார்த்தோன்னே கோவம் வந்தது. ஆனா அவன் எதுவும் பேசாம அமைதியா நடக்கிறத பாத்துட்டு இருந்தா. சுப்பாராவ் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் இப்படி சொன்னாரு, எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு, என்ன விஷயமா என்ன பாக்க வந்திருக்கீங்க,
உங்களை பார்த்தா என்கிட்ட பேச வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ சண்டை போட வந்த மாதிரி இருக்கு. எங்க நிலத்தை என்னடா பண்ண நீனு? நான் என்ன பண்ண? அது பண்றதுக்கு என்ன, இட்லியா தோசையா? அது அங்கே தானே இருக்கு. முதல்ல உங்க அண்ணன் கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டு, உனக்கு தான் எதுவும் தெரியல, பெருசா சொல்ல வந்துட்டீங்க. அக்கா பாத்தியாக்கா, இவனுக்கு திவர, இவன் கண்ணுல மிளகா பொடி தூவி விடலாமா, இல்ல இவனுக்கு வாயில பாம் வச்சிடலாமாக்கா? என்னமா பேசுறீங்க, இங்க பொண்ணுங்க மாதிரியா பேசுறீங்க, ரவுடி மாதிரி பேசுறீங்க ரெண்டு பேரும். இங்க பாரு, ஒழுங்கா எங்க நிலத்தை என்ன பண்ணன்னு சொல்லிடு, இல்லனா நான் உங்களை அடிப்போம். ஒழுங்கு மரியாதையா சொல்லு. சும்மா சும்மா நான் ஏதோ பண்ணேன்னு சொல்றீங்க, அது பண்றதுக்கு என்ன இட்லியா தோசையா? நான் ஏதோ பண்ணல, உங்களுக்கு எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரொம்ப திமிரா பேசுறியா எங்க கிட்ட? அக்கா இவனை சும்மாவே விடக்கூடாதுக்கா இவனை, அப்படி சொல்லிட்டு வனஜா உடனே போய் பலார்னு ஒரு அறைய அரைஞ்சா சுப்பாராவ. அவரு கண்ணு எல்லாம் செவந்து போயிடுச்சு. சுப்பாரா ஓன்னு ஒப்பாரி வச்சாரு. அடிக்காத அடிக்காதன்னு கத்துனாரு. வனஜா அடிச்சுக்கிட்டே இருந்தா. சுப்பாராவால வலி தாங்க முடியாம அழுதாரு. அவரு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும், என்னமா பொண்ணுங்க நீங்க, பெரியவங்கன்னு கூட பாக்காம இப்படி அடிக்கிறீங்க, உங்களால என் கண்ணை எப்படி செவந்து போயிருக்குன்னு பாருங்க. முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களை பத்தி சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. நாசம் ஆகிறதுல உனக்கு என்ன லாபம்? இது கூட உங்களுக்கு தெரியல, உங்க பயிர்கள் எல்லாம் நாசமானா நானும் சொரக்காதானே போட்டிருக்கேன். எல்லா மக்களும் என்கிட்ட வந்துதான் சொரக்கா வாங்குவாங்க, நான் தான் அதிக விலைக்கு வித்து நல்ல லாபத்தை பாப்பேன். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷன்தானா? அப்படி சுப்பாராவ நல்லா திட்டா வனஜாவும் கவிதாவும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல ரவீந்தர் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. உடனே வனஜாவும் கவிதாவும் நிலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு விவசாய ஆபீசரோட ஞாபகம் வந்தது. உடனே வனஜாவும் கவிதாவும் விவசாய ஆபீசர் மீட் பண்ணி அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஐயோ எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க பயிர்கள் எல்லாம் மறுபடியும் பழையபடி நல்லா வளரும். நான் ஒரு மருந்து ஒண்ணு தரேன், அத நீங்க போடுங்க உங்க நிலத்துல, கண்டிப்பா உங்க விதைகள் எல்லாம் நல்லா வளரும். சொரக்காதானே போட்டிருக்கீங்க, அது சூப்பரா வளர போது பாருங்க. மார்க்கெட்ல அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி, கவலைப்படாம போங்கம்மா, நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. அப்படி கவிதாவும் வரச்சாவும் ஆபீசருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவர் கொடுத்த மருந்தை கொண்டு போய் அவங்க நிலத்துல போட்டாங்க. ரவீந்தரை எந்த வேலையும் செய்ய விடல அவங்க. கொஞ்ச நாள்லயே நல்லபடியா விதைகள் வளர ஆரம்பிச்சுது. சீக்கிரமாவே சுரக்காய் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. அவங்க அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரவீந்தர் கூட இவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்களே பொண்ணுங்கன்னு சந்தோஷப்பட்டாரு. அப்பா பாத்தீங்களாப்பா, ரெட் கலர்ல சுரக்கா வந்திருக்கு, இது வரைக்கும் இந்த ஊர்ல இத யாருமே செஞ்சது இல்லப்பா. நல்ல வேலை பண்ணிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு, இதுக்கு மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் உண்டு, நல்ல லாபம் பார்க்கலாம் நம்ம. அப்பா அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுதான்ப்பா இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். இப்போ நல்லா வளர்ந்துருச்சுப்பா, எல்லாரும் இதை பறிச்சுட்டு கொண்டு போய் மார்க்கெட்ல விற்கலாம் வாங்க. அப்படி கவிதாவும் வனஜாவும் சொரக்காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு கொண்டு போய் மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்றாங்க. அவங்களுக்கு 3 மடங்கு லாபம் வந்துச்சு. அதை பார்த்து ரவீந்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஐயோ நான் இவ்வளோ பணத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைம்மா, இந்த பணத்தில் உங்களுக்கு கல்யாணம் தான் நான் பண்ணி வைக்க போகிறேன். அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த பணத்துல முதல்ல நம்ம நல்ல வீடு கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் சம்பாதிக்கிற பணத்துல நமக்கு எந்த காம்படிஷனும் பிரச்சனையும் இல்லாம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம்ப்பா. ஆமாப்பா, அக்கா சொன்ன மாதிரியே செய்யலாம். முதல்ல இந்த சொரக்காய் எல்லாத்தையும் வித்துட்டு இன்னொன்னொரு நிலத்துல கூட இதோட விதைகளை போடலாம், இதுக்கு தான் நல்ல டிமாண்ட் இருக்கே. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச எல்லாத்தையும் நாங்க பண்றோம்ப்பா. அற்புதம், உங்களை மாதிரி தங்கமான ரெண்டு பொண்ணுங்க எனக்கு பிறந்ததுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் அப்பா கேட்பேன் அப்படின்னு ரவீந்தர் சந்தோஷப்பட்டாரு. அப்பா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொண்ணுங்களும் சந்தோஷப்பட்டாங்க.